பேரை கேட்டு உங்களை பார்க்கணும்னு வந்துச்சுமா அந்த குழந்தைய நம்ம சுதா தூக்கிட்டு மாடி போடிடுச்சுமா ஐயோ ஓடே यार कौन था? नम्म कौन थे? நல்லா நேரத்துல வந்து எனக்கு குழந்தை கொடுத்தீங்க ரொம்ப நன்றி இதுக்கெல்லாம் பரிகாரம் தேடி தான் வந்திருக்கேன் இந்த பொண்ணு தான் உங்ககிட்ட வேலை கேட்டு வந்தது இத பர்மா என் தங்கச்சி சுதாவுக்கு கொஞ்சம் சரியில்லை நீ தப்பா நினைக்காத இத பாரு முதல்ல அவளுக்கு காபி டிஃபன் எல்லாம் கொடு சரிம்மா அப்புறம் பேசிக்கிறேன் வாமா என்ன பாக்குற வா எல்லாத்தையும் விவரமா சொல்லுமா எந்த ஊரு அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க இந்த குழந்தையோட தகப்பனார் எங்க இருக்காரு என்ன பேரு என்ன செய்றாரு சொல்றேன் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி பரிகாரம் தேடணும் தான் உங்களை தேடி வந்தேன் கடச்சிட்டீங்க நடந்தது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன் நீங்க தான் எனக்கு நியாயம் சொல்லணும் ये सुंदर बोले ना सामने वाले टेंपो ये तो फैशन वाला मुंजी ले कुटीड़ रहा सुधा साप लो माँ नहीं साप लो ना मुंह वाले में सिरी लामा पड़ो करने ले साप रह जा इंदा रसो ये लांग कालंदे टुमा वो मंडी ले कुट रहे अब ये लांग सोला गुड़ा साप लो करना प्लीज रह जा कुंज ओंड रोंड साप लो माँ लाऊं என்ன பாக்குற? உன் கஷ்டத்தை எல்லாம் சொல்லி பரிகாரம் தேடுறதுக்கு நீ என் வீட்டுக்கு வந்திருக்க. என் கஷ்டத்தை எல்லாம் நான் யார் வீட்டுக்கு போய் சொல்லிக்குவேன்? அவ என் தங்க சுதா. கொஞ்ச நாள் முன்னால தான் அவளுக்கு சித்த சுவாதீனம் எல்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவ மேல பரிதாபப்பட்டு அந்த பையன் அவளை கட்டிட்டான். அவ அவளுக்கு ஒரு வேலைக்கார மாதிரி உழைக்கினாமா. காலையில இருந்து அவளுக்கு பல்ல தேய்ச்சி சாப்பாடு கொடுத்து மருந்து கொடுத்து அவ கிட்ட அவன் படுற அந்த பாடுகளை தெய்வம் கூட இப்படிதான் பொறுத்துக்குதோ ஏம்பா இதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோமான்னு கேட்டா இது வரைக்கும் நீங்க செஞ்சதெல்லாம் போதுங்க இவ என் மனைவி இவளுக்கு செய்ய வேண்டியது என் கடமைன்னு அப்படிலாம் சொல்றம்மா என்னைக்காவது அவ நல்லாயிடுவாங்க நம்பிக்கையில அந்த பையன் தன்னையே பொண்டாட்டிக்கிட்டே இருந்து ஒரு சுகம் அவனுக்கு கிடையாது ஆனாலும் அவன் மேல உயிரியே வச்சிருக்க இந்த மாதிரி மாப்பிள உலகத்துல யாருக்குமே கிடைக்காதுமா கிடைக்காது அந்த பையனோட தலையெழுத்து அவனுக்கு பொண்டாட்டியா வாழவாவது அந்த கடவுள் அவளை சரியா கேட்டா போறும் வேண்டாத நாளே கிடையாது இந்த பாரு அவளை பார்த்துக்கத்தான் எங்களுக்கு ஒரு ஆள் வேணும் நீ ஏதோ சொல்ல வந்தியே சொல்லு அம்மா நான் ஒரு அநாத நாதியத்தவ உங்க தங்கச்சி நான் கவனிச்சுக்கிறேன் எனக்கு இந்த வேலையை போட்டு கொடுத்தீங்கன்னா நானும் என் குழந்தையும் பொழைச்சுக்கும் சரி நீ ஒழுங்கா இருந்தேன்னா நானும் உன்னை நல்லா கவனிச்சுக்குவேன் சரிம்மா குழந்தை எடுத்துக்க அங்க ஒரு இடம் இருக்கு உங்ககிட்ட மனசு விட்டு பேசி மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் ப்ளீஸ் அலோ மீ டு டாக் நான் இங்க நடத்துற தாம்பத்தியம் தான் நான் செஞ்ச தப்புக்கு முதல் காரணம் கட்ட மனைவி கிட்ட எந்த சுகமும் அனுபவிக்க முடியாம ஏங்க என்னந்தா தண்ணில மயங்கி கிடந்த உங்ககிட்ட தப்பு செய்ய வச்சது தப்பு செய்யறப்போ இந்த வெறி செஞ்ச பிறகு என் மனசையே ஆணியால குத்தி ரணமாக்கிடுச்சு நான் செஞ்ச குத்தத்துக்கு நீயே தண்டனை கொடுன்னு கேட்கத்தான் உன்னை தேடிட்டு இருந்தேன் தெய்வமா பார்த்து உன்னை இங்க கொண்டு வந்து சேர்த்துருச்சு எனக்கு தேவை தண்டனை என்ன தண்டனைங்கிறத நீயே முடிவு பண்ண நான் செஞ்ச தப்புக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும்
அது போதுமானதா இருக்காது. நந்தினி அம்மாவ எனக்கு நல்லா தெரியும். இந்த தவறு நான் செஞ்சேன்னு தெரிஞ்சா என் முகத்துல கூட முடிக்க மாட்டாங்க. அந்த தண்டனை நான் ஏத்துக்க தயார். எனக்கு தண்டனை கொடு. பனிஷ் மீ, பிளீஸ் பனிஷ் மீ. விளையாடுறதுக்கு பாப்பாவை தருவேன். சத்தியமா என்ன செய்ய போற? சுதா தலவார விடாம அடம் பிடிக்கிறாங்களா? சீப்பு கண்ணாடி எல்லாத்தையும் விட்டறிஞ்சிட்டாங்களா? உடனே வந்து சமாதானப்படுத்த சொன்னாரு. சரி, துணி அலசிட்டு இருக்கேன், முடிச்சிட்டு வரேன்னு சொன்ன. அதுக்குள்ள ரொம்ப அவசரப்பட்டு கைய பிடிச்சு. அவ்வளவுதானா? இத பாரு, இதெல்லாம் தப்பா எடுத்துக்காதா. அவர் ரொம்ப நல்லவரு. தம் மனைவி சித்த சுவாதீனம் இல்லாதவளா இருந்தாலும் அவளை அழகா வச்சுக்கணும்னு ஏதோ ஆசையில அவர் ஏதோ தெரியாம அவர் அவசரப்பட்டுட்டாரு. அவருக்கு ரொம்ப வெள்ள மனசுமா. இதெல்லாம் நீ தப்பா எடுத்துக்காத. நான் இதை போட்டுட்டுமா? என்னமா இப்படி கோரமா நின்னுட்டு இருக்கீங்க? புடவை கட்டிக்கங்க. நான் கோரமா இல்ல, புடவை கட்ட மாட்டேன். ஐயோ அசிங்கம்மா, பொம்பளைங்க இப்படி நிக்க கூடாது. ஐயே, நீ கோரமா முண்ட கட்டியா நிக்கிற. நீ கூட தான் அப்படி இருக்க. நான் இருக்க கூடாதா? என்ன
என்ன கெடுத்தவரை பழி வாங்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட தான் நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். ஆனா இங்க வந்ததும் என் மனசை மாத்திக்க வேண்டியதாயிடுச்சு. கெடுத்தாலும் கெடுத்தவரையே நினைச்சு துறவியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையை நாசமாக்கின உங்களுக்கு நான் ஒரு தண்டனை கொடுக்க போறேன். அதை நீங்க ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்கிறேன். நிச்சயமாவா? சத்தியமா? இது நீங்க எனக்கு கொடுத்த தண்டனை. நான் கொடுக்குற தண்டனையை ஏத்துக்குவீங்கன்னு குழந்தை மேல சத்தியமா சொல்லுங்க. உங்க அம்மா வாழ்க்கை கெடுத்ததுக்காக உன் தலைமையில கை வச்சு சத்தியம் பண்றேன். உங்க அம்மா என்ன சொன்னாலும் கட்டுப்படுறேன். நான் இந்த கதிக்கு ஆளானதுக்கு காரணம் நீங்க இல்ல. என்ன உங்களுக்கு தெரியாது, என்ன கெடுத்ததும் நீங்க இல்ல. எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் எனக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட அந்த உறவை பத்தி நீங்க யாருக்கும் சொல்லக்கூடாது. நீங்க சுதாவோட புருஷன், இனிமே நீங்க என்ன நினைக்கவே கூடாது. இதான் நான் உங்களுக்கு கொடுக்குற தண்டனை. இதுவரைக்கும் நீ சாதிச்ச மௌனத்தை விட இப்ப நீ என்ன சாதிக்க சொல்ற மௌனம் இருக்கே, இது ரொம்ப கொடுமையான தண்டனை. கல்யாணி, பால் கொண்டு வந்திருக்கேன். வாய கட்டிட்டு வயித்து கொடுக்கறியா? சுதா பத்தி நினைச்சு கண் கலங்கிட்டே இருக்காரு. ஏங்க ஆம்படியா தைரியமா போய் ரெண்டு வார்த்தை சொல்லுங்க. சொல்லுங்க மூர்த்தி, யூ டோன்ட் வரி, சுதா இஸ் வெரி ஃபாஸ்ட்லி இம்ப்ரூவிங். உக்காரு, கூச்சப்படாம உக்காரு. பேச்சுலர் கட்டில் தான். ஒண்ணு இல்லப்பா, நேற்று அலமாரியை திறந்தப்பா ஒரு கட்டை ரொம்ப கடிச்சது. ஓ அக்கா கத்திட்டா, சொரணை இருக்குது. ஐயோ இல்ல அக்கா. சரி பாருங்க மூர்த்தி, மனசு தளர்வு விடாதீங்க, தைரியம் பாருங்க. கடவுள் தெய்வால சுதா நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கா. உதாரணமா இன்னைக்கு சமையல் அறைக்கு அவளையே நடந்து போய் கேஸ் அடுப்ப திருப்பி பத்த வச்சிருக்கா. கேஸ் தீந்துருச்சு. சரி, அதுக்கப்புறமா பாத்திரத்தை எடுத்து அடுப்பு மேல வச்சு பால் பாக்கெட்டு பாருங்க, கத்திரி எடுத்து அழகா வெட்டி பால் அதுல ஊத்தி இருக்கா. வழக்கமா தரையில தான் ஊத்துவோம், நீங்க பாத்திரத்திலே ஊத்திருக்கா. என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சுங்களா? சும்மா இருக்கீங்களா? அதுக்கப்புறமா பாலை காய்ச்சி எடுத்துட்டு டம்ளர்ல பால ஊத்தி சக்கரை டப்பாவை திறந்து சக்கரை அழகா எடுத்து வாயில போட்டுக்கிட்டா. வழக்கமா போட்டு போய் நீங்க டம்ளர்ல போட்டுருக்கா. நானே அவருக்கு தைரியம் சொல்றேன், தைரியம் நானே சொல்றேன். அதுக்கப்புறமா சக்கரையை நல்லா கலக்கி சமையல் அறையில இருந்து பதவிசா நடந்து அவளையே தானே உங்களுக்கு பால் கொண்டு கொடுத்துருக்கா. ஆமா, அவளே தான் கொடுத்துருக்கா. இல்லையா, வரும்போதுக்கவே போட்ட அவ்வளவு. என் உள் மனசு சொல்லுது, சத்தியமா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க போறீங்க. மனச தளர விட்டுறாதீங்க மூர்த்தி.